ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ணை தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரண. ஐயா வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகல்ல குத்து குத்துன குத்துனா ஒரு வலிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளமா தட்டிடாதீங்கய்யா, நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்த வர முடியா குத்துங்கய்யா. மூன்றாவாய என் பொண்ணை மயக்கி ஊர் ஊர அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா? ஐயா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. பிரமாணிக்கிட்ட ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம். கவர்மெண்ட் ஆபீஸா? கேட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சு போனேன், அவ்வளவுதான். ஓஹோ, நீ போகும்போது வீட்டுல யாரா இருந்தா? மாமா, நாத்தனார், அத்தை, எல்லாரையும் அப்படியே கூப்பிட்ட? அவங்கள அப்படி எல்லாம் கூப்பிடணும் ஆசை. ஒண்ணும் நீங்க தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட மாட்டேங்கிறீங்களே. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கழுத்துல மூணு முடிச்சு இல்ல, நல்ல உருவாஞ்சிருக்க அப்படி உத்தரத்துல ஏத்தி விட்டுறாமா. எங்க அப்பா உங்ககிட்ட எதுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு ஒண்ணுமே கேட்கலையா? இங்க எதுக்கு வந்தேன்னு என்ன கேட்டாரு? நான் உங்க அப்பா கை சீக்கிற மாதிரி ராமாயணத்துல ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி விட்டுட்டேன். அறிவு இருக்க உனக்கு? ராமாயணத்துல சந்தேகமா என்னடா கேட்டுக்கலாம்ல? எங்க அப்பா பையன் கேட்டா? ஆமாமா சொல்லிடுவீங்களே நீங்க. ராமாயணத்தை பத்தி கேட்டா மகாபாரத பத்தி சொல்லுவீங்க. ஏதோ ஒன்னு சொல்லிருப்பல்ல, நீ பண்ண கூத்து விஷயம் அப்பா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படியோ உங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்தா சரி. இது வரைக்கும் தெரியாது, இனிமே தெரிஞ்சிடும். உன்னை தவிர இந்த ஊர்ல இருக்கிற செடி கொடி புழு பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஏமா உங்க அப்பா உன்னை லட்ச லட்சமா கூட்டி படிக்க வச்சாரு, சந்தேகம் கேட்கறது போயும் போயும் அந்த பரதேசி பயில கிடைச்சான். ஏன் எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு தெரியாத ராமாயணம் மகாபாரதமா? அவுத்து விட்டா விடிய விடியல சொல்லிக்கிட்டு இருப்பேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? தேவையில்லாத விஷயமாப்பா, உன் குடும்பத்தை அந்த முருகன் தான்ப்பா காப்பாத்தணும். கேள்வி அவன் கேட்டா, பதில எங்கிட்ட சொல்லு. அது வந்துப்பா வந்து. ஏ அப்படி எதுவுமே நடக்கலன்னு என்கிட்ட போய் சொல்ல போறியா? இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும்? நான் உங்க பொண்ணாச்சே. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அந்த அண்ணாடங்காட்சி பயலுக்கு உன்னத்தோட என்ன அருகது இருக்கு? நாம மட்டும் அன்னாட காய்ச்சாம அஞ்சு நாளைக்கு சேர்த்தா காய்ச்சோம். முடிவா நீ என்ன சொல்ற? உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைன்னு சொல்றேன். கீதா, இந்த சந்தர்ப்பம் உயிரோடு இருக்கிறதால நடக்காது தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்கப்பா. இது வரைக்கும் காதலுக்காக எந்த அப்பா அம்மா செத்துருக்காங்க சொல்லுங்க? இனிமே இந்த வீட்டை விட்டு, இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதானே? போகல. ஆனா ஒண்ணு, நீங்க நான் வெளிய போறத தடுக்கலாம், அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே பாய். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல, தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது அண்ணே. சௌகரியக்காரன் வணக்கம். தம்பி கூட நாள் குறங்க இருக்குமே. இங்க அழகு மலைக்கு போயிருக்கு, உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏ ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு பிடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மார்வேசல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க.
உனக்கு மாறு வேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா குடுக்கறது குடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு நீ குடுத்துறாங்க, காதை கட்டுப்போம். இத குடுத்துல ஏன் தொழில் கெட்டு போயிடும், அது போகட்டும். என்ன வேசம் சொல்லுங்க. அத நான் சொல்றேன், காதை கொடுங்க. வா, காதுல கடுக்கன் போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா குடுக்கறேன்னு காதுல இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்கன் இல்ல இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. ஊதாதரா. நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கு, ஜக்கம்மா வந்திருக்கு. தாயே, யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க, இந்த எஜமா வீட்டுல கூடி சீக்கிரம் நல்ல ஹாரம் வைக்க போகுது. நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுனாலதான். ஜக்கம்மா தயாரா, பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பரம் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது. கைய காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு, பாத்து சொல்லுப்பா. உட்காரு தாய், உட்காருமா. கைய காட்டு, அந்த கைய காட்டு. பாப்பா கை என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குடுக்கம் இருக்கும், ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? தண்ணி கொண்டு என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டு எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? ஏ லவ்வர். என்ன என்ன தெரியல? நான் தான் சிவா. நீங்களா சிவா? அப்பா அடையாளமே தெரியல. அதுக்குத்தான் இந்த வேசல வந்தேன். உங்க அப்பா எப்படி ஏமாத்த மாட்டியா? என்ன சிரிக்கிற? நீ பாட்டு காலையில சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா, அப்பாதான் என்ன வீட்டு விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோவரே குதிச்சா வந்திருக்கணும். நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவோம் தெரியாது. நாளைக்கு வெளிய வந்தாகணும், நான் மேலும் லவ் பண்ணியாகணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், அப்பாவும் நானும் கோயிலுக்கு வருவோம். நீங்களும் அங்க வந்துருங்க. வந்துற வந்துற, நீ அவசியம் வந்துரு. எல்லாம் நல்லபடி நடக்கும், ஜக்கமா பாத்துக்கலாம். இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியமா இரு, நான் இருக்கேன். நம்ம பகவதி இருக்கு, போயிட்டு வாமா, உட்காரு போ. போமா. ஐயா ஒருத்துங்களா, இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சுல? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வாங்கோ. பொண்ணுக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணோம், சுவாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, நான் காத்துட்டு இருக்கேன். அப்பா நான் அது வரைக்கும் குளத்துக்கரையில் உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா. நீ பால் குடிச்சிட்டு தூங்கலாம், அம்மா வீட்டு வேலை எல்லாம் பாப்பன. என்னம்மா ராஜா குட்டி குடிச்சுதா குடிச்சுதா? ராஜா என்னம்மா சூனுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணால உள்ள பால் குடிச்சுட்டு இருந்தாமா திடீர்னு மயக்கம் ஆயிருச்சு. ஐயோ, அவர் கூட வீட்டுல இல்லையே. ஐயோ ராஜா, என் புள்ளைய பாருங்க தம்பி. என்னம்மா என்ன? இந்த பால் எங்க வாங்கினீங்க? இந்த பால் தான் போகுது, என்ன ஆகுமோ தெரியலையே. அண்ணே முதல்ல அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, நான் வந்துடுறேன். சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். இந்த பாலை குடிச்சு குழந்தை எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க, அதே பால மறுபடி ஊத்த போறியா? ஒழுங்கா மரியாதை சொல்லு, இதுல என்ன கலந்துருக்கு? பாதாமும் பிஸ்தாவும் கலந்துருக்கு. கிண்டலா, தலை பிஞ்சிரும். நீ தான் டிரைவரா? இங்க இருந்து ஒரு கேன் நகர்ந்தாலும் நடக்கிறது வேற.